வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் இருக்கிற வேரியேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். சில வண்டியில் நம்ம யோசிச்சிருப்போமா, என்னென்னா இந்த வண்டியில் பெட்ரோலில் தான் ஓடுது, இந்த வண்டியில் டீசலில் தான் ஓடுது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, பெட்ரோல் இருக்கிற வண்டியில் பெட்ரோலையும் ஒரு அதில் இருக்கிற காற்றும் வச்சுக்கிட்டு அது என்ன செய்யுது, எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் வச்சு நமக்கு ஆன் ஆகுது. அதே டீசல் இன்ஜினில் பார்த்துட்டிங்கன்னா, டீசலையும் அதில் இருக்கிற ஹார்ட் ஏர் நம்ம அழுத்தம் கொடுக்குற காற்றுனால நமக்கு வந்து டீசல் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பெட்ரோல் இன்ஜினில் வந்து நமக்கு டஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் வச்சு ஓடுறதுனால நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டீசல் இன்ஜினில் நமக்கு அது எரிஞ்சு வரதுனால, சூடான காற்றுல டீசல் எரியறதுனால நமக்கு நிறைய டஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும், அதனால் புகையும் நமக்கு நிறையா இருக்கும். இப்போ டீசல் இன்ஜினில் வந்து பெட்ரோலை ஊற்றி நம்ம ஓட்டலாம், இப்படி ஓட்டினா நமக்கு பெட்ரோல் சீக்கிரமாக எரியுங்கிறதுனால நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும், பைசா நிறையா செலவாகும், புகை நிறையா வரும். அதே பெட்ரோல் இன்ஜினில் டீசல் ஊற்றி நம்ம ஒர்க் பண்ணலாம், அப்படியே இருந்தாலும் இப்போ ஒர்க் ஆகும், ஆனால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நமக்கு ஒர்க் ஆகாது. இதில் வந்து சீக்கிரமாகவே டஸ்ட் ஃபார்ம் ஆயிடும், அதனால் நமக்கு பெட்ரோல் இன்ஜின் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், டீசல் இன்ஜினும் பெட்ரோல் இன்ஜினும் எப்படி டிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இதுமேல் நீங்கள் அந்த வண்டியை பார்க்கும்போது நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி பெட்ரோல் இன்ஜினும் டீசல் இன்ஜினும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதை பற்றினதை கமெண்ட் பண்ணுங்கள்.